நான் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது கம்மியாகிட்டே போகும்.
it is 6 dB on the top. 6 dB வச்சிருக்கேன், 6 ல இருக்கு 3 dB அந்த ஆகுது. பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து அண்டர் எக்ஸ்போஷர் பேட்டரி. ஸோ அந்த வேல்யூ வந்து கரெக்டாக எப்பவுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த லைட் டார்க் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிரெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே போகும். மேக்ஸிமம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் தான் மேக்ஸிமம் தட்டு. இப்போ நான் கேட்குறதுன்னா இந்த டிபிக்கும் எல்டிக்கும் இருக்க என்ன பேர்? ஸோ அது டிஃப்ரென்ஸ். எல்டி வந்து கண்ட்ரோல் த லைட் அவுடோர்ல தான், மேக்ஸிமம் எல்டி வந்து அவுடோர் தான். டிபி வந்து என்ன டிவி வந்து இன்டோர் பர்பஸ் வந்து லைட்டிங் ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப லோவாக இருக்குது, லோ லைட் எடுக்கிங் லைட்டிங்கே கிடையாது. அது மாதிரி நடந்த கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின்ஸ் தெரியல, இந்த டார்க் சைடு பார்த்தீங்கன்னா அது அது வந்து ரெசல்யூஷன் என்ன பண்ணுது, பிரேக் பண்ணிவிடுது. ஸோ ஐ டிகேஸ் அது வந்து நான் டிகேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் என்ன வந்து ஒன்று லைட்டிங்கும் டல்லாக ஆகுது, அதே நேரத்தில் அந்த கிரெயின்ஸும் கம்மியாகிடுச்சு. இந்த மேக்ஸிமம் வந்து ஒரு 9 dB வச்சுனாலும் ஓகே, உங்களுக்கு தேவையில்லாத யூஸும் பண்ணுறாங்க. சப்போஸ் பெரியா இப்போ குறைஞ்சது சார், கொஞ்சம் நல்லா குறைஞ்சது முன்னாடி வச்சுருந்தேன். ஆ கொஞ்சம் ரொம்ப வச்சுக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த சேரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. முன்னாடி ஃப்ரேம் வச்சுக்கல, லைட் டைம் சேர். ஆ சரி, ஆ அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். ஆ கத்தி அந்த சேர் கட்டி நல்ல பிரைட்டான ஏரியா, அதான் பிரைட்டான ஏரியா. அதான் அதான் எனக்கு அனுமதி பாருங்க, நான் ஒரு ஃப்ரேம் கம்போஸ் பண்ணிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் ஃப்ரேம் இரு 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 சார், கம்போஸ் பண்ணுறேன். ஃப்ரேம் கம்போஸ் பண்ணுறேன், ஃபோக்கஸ் வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டிவியில் ஒர்க் பண்ணுறோம், டிவியில் ஒர்க் பண்ணலாம் மைண்ட் தெரிய வச்சுக்கலாம். வீடியோ டெசிபிள் லைட்டிங்கே பண்ண முடியாத இடத்துல வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா டார்க் ரொம்ப டார்க்காக இருக்குது, 15 dB எனக்கு காட்டுது. அதே நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் பாருங்கள், இது வந்து 12 dB இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், கிரெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கூடவே கிரெயின்ஸ் கூட கூட தூக்கி வருது. வெரிய டாக்ஸ் இதில் வந்து டாக்ஸ் அதுதான். இது வந்து மேக்ஸிமம் ப்ரொஜெக்ட் போடுங்க, இதில் வந்து கியூபுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸ் அதனால மேக்ஸிமம் டிபியில் தேவையில்லை. இப்போ நான் வந்து இது ஓகே, இப்போ டிபியில் கம்மியோட பிரைட்னஸ் வரையிறது இல்லையா? ஆமாங்க சார், அது லைட்டிங் போடும். அந்த இடத்துக்கு லைட்டிங் இல்லை, வேறு லைட்டிங்கே இல்லை, நம்ம லைட்டிங்கே இல்லை, டோட்டல் லைட்டிங் இல்லைன்னா அங்கே தான் டார்க்காக வேணால் கரெக்டாக விட்டு இல்லை வேணும், இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் சப்ஜெக்ட் வேணும்னா கொஞ்சம் டிவி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆனால் கிரெயின்ஸ் வரதான் சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் மாதிரி இது வந்து ரெட்டில் இருக்கா சார்? இதுதான் எஸ் ரெட்டில் ரெட்டில் ஏசி மாடல் ரெட்டில் ஃப்ரேம்லேயே இன்பில்ட் ஆகுது. இன்பில்ட் இன்பில்ட் இருக்கா? அது ஐஎஸ்ஓ சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஓ நேம் ரெடி, அதை யூஸ் பண்ணுவாங்க. கிரெயினுக்கான வேலையை தான் அதுதான் கிரெயினுக்கான வேலை தான் கிரெயின் பண்ணுறாங்க. ஆனால் ஐஎஸ்ஓ அதனுடைய சென்சாரோட வேலை வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி கார்த்தியோட கொஞ்சம் கேமரா ஸ்ட்ரீட் கேமரா ஐஎஸ்ஓ இருக்கு. நமக்கு ரேஷியோ 3 கரெக்டா இருக்கு. வெச்சிட்டீங்க என்ன அது டிபி எக்ஸ்போஷர், டிபி எக்ஸ்போஷர், ஐஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ இந்த மூணு வந்து கேமரா. இதுல டிபி தான நம்ம கெயின் பண்றோம், கெயின் தான் கெயின். இதுல வந்து வீடியோல வந்து டிபி இருக்கு, அதுல வந்து ஐஎஸ்ஓ ஸ்ட்ரீட் கேமரால ஐஎஸ்ஓ. இது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இது கொஞ்சம் ஒரு ஃப்ரேம் ஒரு பியூட்டியா இருக்கு, பியூட்டி ஃபேஸ் ஒரு பியூட்டி இருக்குல்ல, ரைட்? நல்லா இருக்குதா? இது வீக்கெண்ட் ஜட்ஜ் பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படி. ஓகே
ஓகே டேக்கன் சொல்லுங்கள்.